மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆனந்த வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைசி கணம்மா இன்னைக்கு நம்ம கேட்க போறது மீண்டும் வந்தவள் கதையினுடைய ஐந்தாவது அத்தியாயம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ண மறந்துடாதீங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கதையை கேட்கலாம் மீண்டும் வந்தவள் அத்தியாயம் ஐந்து கலங்கிய நீரில் மண்ணுடன் நீர் சுழன்று கொண்டே இருக்கும் அது தெளிய வேண்டுமெனில் கலங்கிய மண் அடியில் சென்று நீர் தெளிவடைய வேண்டும் அதற்கு வேண்டியது காத்திருப்பு மட்டுமே மனித மனமும் அப்படித்தான் குழப்பம் என்ற குட்டையில் தெளிவு பெற கால இடைவெளி என்பது அவசியமான ஒன்று குழப்பமடைந்த மனதுடன் தூயவன் வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேர அமைதிக்கு பின் திண்ணமான முடிவுடன் உள்ளே சென்றான் ஜனா நாளைக்கு நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் என்றான் தூயவன் டேய் மச்சி ஒரு வாரம் சுத்தி பார்த்துட்டு போலான்டா தானே வந்தோம் இல்லடா இதை விட முக்கியமான வேலை இருக்கு போகலாம் டே தூயவா நீ எதுக்கு போகணும்னு சொல்றேன் புரியுது ஆனா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் தன் நிலையை எப்படி விளக்குவது என தெரியாமல் தூயவன் செயலற்று நின்றான் வேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்றான் ஜனா தூயவன் எதுவும் பேசவில்லை மச்சி உங்க விஷயம் எனக்கு அதிகமா தான் ஆனா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் இனி நீ அந்த பொண்ணு லைஃப்ல போகாம இருக்கிறது தான்டா நல்லது என்றான் குமரேசன் இதை கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டு பேச துவங்கினான் தூயவன் மச்சி நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல நியாயம் இருக்குடா ஆனா எனக்கும் நல்லா புரியுது நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சரி சொல்லு தூயவா நான் நேத்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஜனா என்னடா வேதா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்னு ஆமா தூயவா சொன்னதான் ஜனா அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டான் இப்ப வேதா நல்லா இருக்காளா ஜனா ஜனாச்சி அது மட்டும் இல்ல மச்சி ஒருவேளை நான் வேதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ஜனா நிச்சயமா வந்திருக்காது ரொம்ப நல்லா இருந்திருப்பாடா இதுல என்ன சந்தேகம் நான் ஏதாவது முயற்சி பண்ணி வேதாவை கல்யாணம் பண்ணிருக்கணும் ஆனா ஏன் பண்ணல ஆனா வேதாவுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாதேடா ஆமா கடைசி வரை என்கிட்ட அவளால பேச முடியாம போயிருக்கலாம்ல நான் எப்படியாவது வருவேன்னு கூட நினைச்சிருப்பாள்ல டே தூயவா இந்த அனுமானம் சரிவராதுடா என்ன நடந்தாலும் நடந்ததை நாம மாத்த முடியாது அது எனக்கு நல்லா புரியுது ஜனா ஆனா இது என் மனசுல ரொம்ப நாளா ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்தது இன்னைக்கு வேதாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம்டா மஜி உன்னோட நிலைமை நல்லா புரியுது ஆனா உனக்கு வேதா மேரேஜ் நடக்கிறது பத்தி தெரியாது ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ அதை தடுத்துருப்படா மனசு போட்டு குழப்பிக்காத எனக்கு பழைய மாதிரி அப்பதான் என்னோட மனசு நிம்மதி அடையும் இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்கடா இனி பேசி இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார்கள் நண்பர்கள் சரி துயவா உனக்கு என்ன தோணுதோ பண்ணுடா என சலிப்பாக சொன்னான் ஜனா ஜனா ஒரு உதவிடா இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது கூடாது சரிடா அப்போ அந்த டாக்டர் திரும்ப வந்த உடனே நீ இந்த வேதா விஷயத்தில் தலையிடக்கூடாது உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் சரி ஜனா நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் வேதா குணமானா என்னோட மனசு சரியாயிருண்டா என ஜனாவின் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் கூறினான் தூயவன் தூயவன் உண்மையில் இப்போதுதான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் என அவன் முகம் கண்டு ஜனா உணர்ந்து கொண்டான் சரிடா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது நீங்க கிளம்புங்க நான் விஷயங்கள பாத்துக்கிற என்றான் குமரேசன் டேய் வரும்போது சந்தோஷமா கவலை இல்லாம கொண்டாடலாம் விடுடா தூயவா கண்டிப்பா விடிந்தவுடன் கிளம்ப தயாராயினர் நண்பர்கள் இக்கதையின் நாயகி வேதாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு கதைக்குள் செல்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவற்றை வாசகர்கள் அறிய வேண்டியது அவசியமாகிறது அன்று வழக்கத்திற்கு மாறாக அந்த கல்லூரி விழா கோலம் பூண்டு விருந்தினர்களை வரவேற்க பரபரப்பாக இருந்தது அது மகளிர் கல்லூரி என்பதால் மாணவிகள் அனைவரும் புடவை அணிந்து பார்ப்பதற்கு கூடுதல் அழகாய் இருந்தனர் அங்கே நீல நிற புடவை அணிந்து அழகாய் ஒற்றை பின்னல் ஜடை போட்டும் நெற்றியில் வெள்ளை கல் வைத்த சிவப்பு நிறத்தில் ஸ்டிக்கர் புட்டும் வில் போன்ற புருவமும் குறும்பு கண்களும் சாயம் பூசாத இதழ்களுடன் புன்னகை சிந்தி அழகான பெண் ஒருத்தி கையில் ஒரு வெள்ளை தாளில் எழுதியதை படித்துவாறு நின்றிருந்தாள் வேதா இங்க வா எல்லாம் ரெடி தானே எஸ் மேடம் கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கெஸ்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ரெடி என்றால் வேதா உன்னோட முதல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பயப்படாம அவங்களுக்கு வரவேற்பு கொடு என்றார் அவர் ஓகே மேடம் சிறிது நேரத்தில் வரவேண்டிய விருந்தினர்கள் வந்து சேர்ந்தனர் அந்த பெரிய அறையில் மேடை அழகாய் அமைக்கப்பட்டிருந்தது அதன் மேல் விருந்தினர்கள் அமர்ந்தனர் முதலில் வரவேற்புரை அனைவருக்கும் வணக்கம் என தமிழில் வணக்கம் தெரிவித்தால் வேதா அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அந்த பெண்ணை ஆங்கிலத்தில் பேசியே பழக்கப்பட்ட கல்லூரிகளில் தமிழில் வணக்கம் சொல்வது வியப்பாக இருக்கத்தான் செய்தது வணக்கம் தெரிவித்த பின்பு மற்ற அறிமுகம் எல்லாமே ஆங்கிலத்திலேயே கூறினாள் வேதா ஒவ்வொரு மருத்துவர் பெயரையும் அவர் துறையையும் கூறினாள் தூயவன் என சொல்லும் போதே நம் கதாநாயகன் மனம் அவனிடம் இல்லை அந்த பெண்ணை சிறிது நேரம் பார்த்து மனதில் நிலை நிறுத்தி கொண்டான் ஒவ்வொரு மருத்துவரும் அவரவர் துறை சார்ந்த விளக்கங்களை மாணவிகளுக்கு விளக்கினர் வேதாவிற்கு அவன் மேல் தனி மரியாதை ஏற்பட்டது அவனை சற்று நேரம் உற்று பார்த்தாள் தமிழ்ல வணக்கம் சொல்லி வரவேற்றதுக்கு நான் வேதாவ பாராட்டுறேன் இன்னைக்கு நம்ம மொழிய நம்மளே மதிக்கிறது இல்ல அதனால கண்டிப்பா வேதாவுக்கு என்னோட தனிப்பட்ட பாராட்டுக்கள் என்றான் தூயவன் வேதா அவனை பார்த்து புன்னகையுடன் இரு கரங்களால் வணக்கம் தெரிவித்து தன் பெயர் அவருக்கு எப்படி தெரிந்தது என யோசித்தபடி அமர்ந்தாள் அந்த நொடியில் வேதா தூயவனின் தோற்றம் முகம் கண்கள் என அனைத்தையும் மனதில் குறித்து கொண்டாள் அவளை அறியாமலேயே அவன் மீது மேலும் மரியாதை ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா நாம எல்லாருமே ஒவ்வொரு வகையில மனநோயாளிகள் தான் என்றான் என்னது? அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் ஆனால் வேதா அவன் என்ன பேசுகிறான் என கவனிக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் இதுவும் கூட மனநோயாக இருக்குமோ மீண்டும் வந்தவள் தொடரும்